வணக்கம். நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்காக நான் டிஆர்ஒளி எழுதினேன். இன்றைய நாளிதழ்களான முக்கிய செய்திகளை அது உடன்பாடு பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2018 மே மாதம் நடந்த காவல்துறை துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் தொடர்பான ஒரு போராட்டத்தில் 14 பேர் அதற்கு பின்னர் ஒருவர் இறக்கிறார், 14 பேர் உயிரிழந்த ஒரு கொடூரமான நிகழ்வு. இந்த விசாரணை ஆணையம் அறிக்கை சமீபத்தில் வெளியாகிருப்பதை ஒட்டி நேற்று முதலமைச்சருடைய உரை அமைந்திருந்தது. தவறிழைத்த குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை? நன்றி. முதலமைச்சர் அவர்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய அந்த அறிக்கைக்கு பிறகு மிக விளக்கமான, அதே சமயத்தில் வந்து மிகவும் மனதில் தைக்கக்கூடிய வகையில் ஒரு உரையினை ஆற்றிருக்கிறார். 22/5/2018 அன்று பல ஆண்டுகளாக தொலை கொடுத்து வரக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று நீதி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுப்பதற்காக மக்கள் செல்கிறார்கள். ஒன்று, அந்த மனுவை மாவட்ட ஆட்சியில் வாங்குவதற்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்திலே நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தால் வாங்கி கொள்கிறேன், இவ்வளோ பேர் வேண்டாம், ஒரு 4 பேர் வரட்டும் என்று சொல்லி வாங்கி அதற்கான ஆவணம் செய்கிறேன், இதை எதனால் அந்த இடத்துல வந்து நான் அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அது இல்லாமல் ஆள் கலெக்டர் அப்போது இல்லை, மக்கள் வருகிறார்கள், எப்படி கையாள வேண்டும் என்று அரசுக்கு தெரியவில்லை, போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை. ஆனால் நிமிடத்திற்கு மிடமும் இங்கு நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், துப்பாக்கி சூடு நடக்கிறது, விரட்டி விரட்டி கொள்ளுகிறார்கள். 11 ஆண்கள், பெண்கள் ஒன்று, அப்புறம் வந்து ஒன்று சேர்ந்தது 2 பெண்கள். அதிலே ஸ்னோலின் என்கின்ற ஒரு பெண், அது ஒரு 14-15 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, சிறுமி, வாயிலே சுட்டிருக்கிறார்கள். ஆமாம், பிடிச்சு வச்சு சுட்டிருக்காங்க, பிடித்து சுட்டிருக்கிறார்கள். அது ஏன்ற சொன்னால் அந்த பொண்ணு வேகமாக கோஷம் போட்டு கொண்டு சென்றது. அங்கிருந்து துப்பாக்கியால் குறிப்பார்க்கக்கூடிய அந்த ஸ்னைப்பருக்கு வந்து ஆத்திரத்தை உண்டு பண்ணுகிறது. அப்பொழுது சுடக்கூடிய அந்த சுட்டை தான் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. இது எதேச்சரிகாரமான இந்த ஒரு நிகழ்வு. கோஷம் போட்ட வாயிலையே சுடணும் அப்படின்றத ஸ்னைப்பர் வச்சு சுட்டுருக்கோம். சாதாரணமாக சொல்லும் இல்லை, அவன் வாயிலே குத்தணும், நீ பார்த்த இல்லை, அவன் கண்ணை குத்தணும், இதை கேட்ட இல்லை, உன் காதை வந்து எரிக்கணும், அறுக்கணும்னு வாங்கல, அந்த மாதிரியான ஒரு அந்த வன்மத்தை அந்த ஸ்னைப்பர் வந்து காட்டி அது வாயிலே சுட்டிருக்காங்க. அதோடு வந்து 63 பேர் வந்து கொடுங்காயம், அதுக்கு பிறகு காயமடைந்தவர்கள், பொய் வழக்குகள் என்று போட்டு ஒரு போராட்டத்தை எந்த அளவுக்கு வந்து நசுக்க முடியுமோ, அதுவும் ஒரு முதலாளிக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை நசுக்க முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவு எல்லாமே வருது. சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைலாக அன்றன்றைக்கு நடப்பதை வந்து உளவு பிரிவு அனுப்ப வேண்டும், மற்றவங்களாம் வந்து முதலமைச்சருக்கு அனுப்பணும், அவர்கள் அதை பார்ப்பார்கள். இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு முறை. இதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி தான் நான் துப்பாக்கி சூடு நடந்ததுங்கிறதே நான் டிவியில் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பொய்ச்சாமியா என்ற ஒரு கேள்வி அப்போதே எதிர்கட்சிகளாம் கேட்டார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த மரண ஓலத்தை பார்த்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், நம்முடைய ஆட்சி வரும், நிச்சயமாக அவர்களுமே நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல கூட பலமுறை பேசியிருக்கோம், ஒரு கமிஷனை போட வேண்டும், இல்லை என்றால் அந்த பிரச்சனை மீது கல்லை போட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கமிஷனை போட்டு இதை மூடி மறந்து விடலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த கமிஷன் இப்பொழுதுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த நடவடிக்கை அந்த அறிக்கையிலே யாரால் மேலாம் தவறு செய்திருக்கா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையின் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். யார் எந்த ஆளுநர் யார், மாவட்ட கலெக்டர் யார், ஆட்சித்தலைவர் யார், அப்புறம் இருந்த அதிகாரிகள் யார், எத்தனை இன்ஸ்பெக்டர்கள்,
எத்தனை சப் இன்ஸ்பெக்டர், காவலர்கள் எத்தனை பேர், ஐஜி, டிஎஸ்பி இவர்கள் மேலாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது அதை கடைசியாக முடிக்கும்போது ஒன்று சொல்கிறாரு, அந்த இதுதான் வந்து ரொம்ப மனதை வந்து தைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்பு அல்லது வந்து அந்த பொறுப்புக்கு என்று வந்துவிட்டால் எதேச்சதிகாரமாக நடந்து கொள்ளாமல் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். அதை நான் ஆட்சியில் இல்லாத போது கூட நான் சொல்லியிருக்கேன், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருக்கேன், இது வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லி தான் அது வந்து அந்த அறிக்கை அதை பேசும்போது வந்து முடிச்சிருக்கிறார். அவர் பேசும்போது அவர் பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு இது, ரொம்ப தெளிவாக அதே சமயத்தில் வந்து ரொம்ப அந்த உறுதியாக சொன்னக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மக்கள் மேல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இவர் நிச்சயமாக செய்வார். ஏற்கனவே வந்து அவர் சிரமமாக வந்து அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தில் வந்து துள்ள துடிக்க கொன்று வைத்த நேரம், பலர் வந்து துப்பாக்கி சூட்டால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம், காயமடைந்து அந்த கூட்டத்திலேருந்து மிதித்து கொண்டும் தள்ளி கொண்டும் கீழே விழுந்து கை கால்கள் உடைந்து முகவாய்க்கட்டை தேய்ந்து கண்களிலே அடிபட்டு விரல்கள்லாம் நசுக்கி போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக சேவை மூலமாக வந்து கூட்டு எடுத்து கொண்டு சென்ற அந்த நேரத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் அங்கே சென்று அந்த மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஆறுதல் சொன்னாரோ அதே போல் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைப்பதற்கு வந்து தயாராக இருக்கார். ஆணையம் வந்து சொன்னது அதை நான் வந்து தூக்கி பரணில் போட்டு விட்டேன் என்றெல்லாம் சொல்லாமல் கமிஷனுடைய இதை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் வந்து பொதுவாகவே இல்லை. ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி வந்து போட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதான் அரசாங்கத்துடைய விருப்பம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தான் என்றால் சொல்கிறார், இல்லை நான் இதன் மேல் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்கிறார். எத்தனையோ கமிஷன்கள் போட்டாங்க, அத்தனை கமிஷன்கள்லாம் வந்து முழுமையாக நடவடிக்கை வந்து எடுத்ததே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் கமிஷன் போட்டால் அந்த கமிஷன் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுப்பது வந்து ரொம்ப தெளிவாக வந்து செய்யக்கூடிய வந்து திமுக ஆட்சியில் மட்டும் அது கலைஞருடைய காலமாக இருந்தாலும் சரி பின்னாடி வந்த காலமாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது இவங்க தான். ஆக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் அது வந்து அவர் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை எந்த அளவுக்கு வந்து உணர்ந்திருக்கிறார், இது எப்படி வந்து பின்னால் வந்து மாறும் அல்லது வந்து மக்களுக்கு உண்மையான நீதி எப்படி கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கார். இன்னொன்று இழப்பீடு என்பதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இழப்பீடு வந்து எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சி ரீதியாக வந்து வாய்ப்பு கொடுத்து அவர்களை பேச வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து அதற்கேற்றார்பில் பேசி இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை வந்து மக்களுக்கு வந்து புரிய வைத்திருக்கிறார். அவருடைய இந்த நடவடிக்கை வந்து மிகுந்த பாராட்டுக்குரியது. நேற்று சட்டமன்றத்தில் பேசின எல்லா உறுப்பினர்களுமே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றவியல் நடவடிக்கை தேவை அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. பொதுமக்கள்கிட்டையும் அப்படி ஒரு கோரிக்கை இருக்குது. காரணம் நடந்திருக்கிறது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய கிரைம், இதுக்கு குற்றவியல் நடவடிக்கை தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது நிச்சயமாக அவர் மேலே வந்து நடவடிக்கை தேவை. அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நேற்று அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இந்த துணை தலைவராக எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை நியமிக்கணும் அப்படின்ட்டு எதை ஏதோ தமிழ்நாட்டு மக்களே ஆர்பி உதயகுமாரை துணை எதிர்கட்சி தலைவராக நியமிக்கணுங்கிறதுக்கு மக்கள் பட்னி கிடக்கிற ரேஞ்சுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அறிக்கை வந்தாச்சு. அறிக்கை வந்தவுடனே அதன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு. இது வந்து வெளியில் தெரிஞ்சக்கூடாது, இது பொதுமக்கள் மத்தியில் இது போகக்கூடாது, அது ரீச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு திடீர்னு ஒரு உண்ணாவிரத நாடகம் ஒன்று நடத்தி அங்கே வந்து ரொம்ப கோபமாக சத்தம் போட்டு என்னங்க நீங்கள் நான் உட்காந்துட்ருக்கேன் பேசுகிறேன் அமைதியாக இருங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிற பேச்சும் அவர் நடந்து கொண்ட அந்த முறையும் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. நார்மல் எந்த நேரத்தில் வந்து என்ன நம்ம நடக்கும்போது தெரியலையே. இந்த அறிக்கையின் மூலமாக வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அறிக்கை ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வந்திருக்கு, அந்த அறிக்கையில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல, அரசியல் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. இது வரைக்கும் அரசியல் வந்து ஏதோ அமித்ஷா மோடி புண்ணி இதில் வந்து ஏதோ ஒரு ஆட்சி வந்து 4 வருஷம் ஓட்டியாச்சு, இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தை வந்து எப்படி தள்ளணுன்றது அந்த பயம் வந்து அவருடைய கண்ணில் வந்து தெரியுது. அரெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது, எந்த வழக்கில் போ கொடநாட்டு வழக்கில் போக முடியும், அல்லது இந்த வழக்கா அல்லது வேறு ஏதோ வழக்கா. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்துலையும் உயர்நீதிமன்றத்துலையும் டெண்டர் சம்மந்தமான வழக்குகள்லாம் வந்து நிறைய தேங்கியிருக்கு, அதில் என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அதில் கைது நடவடிக்கை இல்லாமலே இருக்கிறது.
அதில் ஏதாவது செய்வாங்களோ என்கின்ற அந்த ஒரு பதட்டம் அவருடைய முகத்தில் வந்து தெரிகிறது. அது தெரிவதனால தான் நேற்று வந்து அவர் வந்து தேவையில்லாத ஒரு ட்ராமா ஒன்று போட்டார். நான் கேட்பதெல்லாம் 1989 மார்ச் மாதம் 25ஆம் தேதி அப்போதைய சட்டசபையுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா டாக்டர் கலைஞர்கள் பட்ஜெட்டை படிக்கும்போது அதை பிடுங்கி இனி ஒரு கிரிமினல் நீ பட்ஜெட் படிக்கக்கூடாது என்று சொல்லி எவ்வளோ பெரிய வன்முறை நாடகத்தை வந்து நடத்துகிறாங்க. அதே போல் வன்முறை நாடகத்தை நடத்துவதற்காக வந்து முயற்சி பண்ணாங்க, அது முடியல. இந்த அறிக்கைகள் வந்திருக்கிறது, அதுக்கடுத்து ஏற்கனவே ஒரு ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வந்திருக்கு. இதையெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து பாடாப்படுத்துது. அவன் இனிமேல் வந்து கட்சி நடத்த முடியுமா? ஒரு பக்கம் யாரை வந்து நம்ம வந்து நண்பர்கள் நினச்சோமோ அவங்களே என்னன்றாங்க, நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக அவங்ககிட்டையும் நம்மளால் போக முடியல. கட்சிக்காரர்கள் நம்மக்கிட்ட வந்து உண்மையாக இருப்பார்களான்றது தெரியவில்லை. கிட்டத்தட்ட வந்து 50% மேலான கட்சிக்காரர்கள் வந்து அவங்ககிட்ட இல்லை, அவங்களாம் வந்து நம்மளை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. ஏதோ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கிறாங்க, 66 பேர் இல்லை 62 பேர் அங்கே இருக்கிறாங்க இவரோட சேர்த்து. ஆனால் மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பொதுமக்கள் மத்தியில் நமக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து பூஜ்ஜியமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான அளவில் மக்கள் வந்து வரவேற்பு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ள முடியல. அதில் தான் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கு தூத்துக்குடி சம்பவத்தின் மூலமாக வந்துக்கூடிய அறிக்கை பற்றி இவர் என்ன நினைக்கிறார், இந்த கமிஷனுடைய அறிக்கையை பற்றி இவங்க என்ன நினைக்கிறார், அதிமுக சார்பில் யார் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் சொல்கிறார்ல, ஆர்பி உதயகுமார் இருக்கார், அவங்க இருக்காங்க, ஜெயக்குமார் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து மைக்கு முன்னாடி வந்து பேசுவார்ல, ஏன் வந்து இப்போ வந்து பேசலை? அவர்கிட்ட சண்முகம் தான் அப்போது சட்ட அமைச்சர், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவர் அத்தனைக்கும் அவர் வந்து வழக்கறிஞர், அவரே இதை வந்து முழுசாக என்ன வரைக்கும் பேசலை. ஏன் ஒரு முழுமையான ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை போட்டு இரண்டு அறிக்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் இப்படி தான் இருக்குது, இது வந்து சரியில்லை, இது சரி என்று சொல்வதற்கு ஏன் அவர்களால் முடியவில்லை? இப்படிப்பட்ட கேள்விகளாக நம்ம கேட்கும்போது அவங்களால் வந்து பதிலே சொல்ல முடியாது. அது பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னா எதுக்கு ஒரு போராட்டம் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு தேவையற்ற பேச்சுக்கள் வந்து பேசுவதற்கு தயாராக மாறிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, மக்கள் நிச்சயமாக இவர்களை புறந்தள்ளுவார்கள் என்பது இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. உயர்கல்வியில் பட்டியலினத்தவருடைய பங்களிப்பு, பட்டியலினத்தோட எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்றத குறைத்து சொல்லி ஏமாற்றுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கண்டனம். அதாவது அந்த உயர்கல்வி விகிதத்தையும் அவர் தப்பாக சொல்கிறாரு. உயர்கல்வி விகிதத்தை வந்து பள்ளி கல்வி விகிதம் அப்படின்றாரு. அதே மாதிரி பட்டியல் இனத்தவர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்றதோட எண்ணிக்கையையும் தேசிய சராசரியை ஒப்பிட்டதும் தவறு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் 36% அளவுக்கு பட்டியல் இனத்தவர்கள் படிக்கிறாங்க, அதையும் குறைவாக சொல்கிறாரு. மொத்தத்தில் ஒரு ஆளுநர் இப்படி தொடர்ச்சியாக ஒரு பொய்களாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது எல்லாமே ஒருத்தர் ஒரு ஆய்வாளர், அவர் ஆய்வாளர் கிடையாது, அவர் ஒரு பியூரோக்ராட். ஆனால் இதை மறுக்க ஆரம்பித்தா எல்லாமே பொய்யாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநர் வந்து ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கார். ம், என்ன பொய், எல்லா விஷயத்துலேயுமே பொய் பேசுறதுங்கிற முடிவு. தனக்கான மரியாதையை வந்து முழுக்க முழுக்க வந்து இழந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு இப்போ நிற்கக்கூடிய அளவில் வந்து அவர் இருக்கார். அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னோன்னா, அவர் வளர்ந்த விதம், அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம், அவர் சொல்லக்கூடிய அந்த சனாதனம் வந்து அந்தளவுக்கு அவர் வந்து பேச வைக்குது. என்ன செஞ்சாலும் வந்து வெற்றி பெறணுன்றது தான் வந்து சனாதனத்துடைய நோக்கம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மகாபாரதத்தில் பார்க்கலாம், என்ன ஐயோக்கியத்தனாலும் பண்ணலாம், ஆனால் வெற்றி தான் வரணுன்றது தான் வந்து கண்ணன் சொன்னது கீதையில் காட்டிய வழி. அந்த அடிப்படையில் வந்து இவர் வந்து சொல்கிறார் திடீர்னு பட்டியல் இனத்தவர் மேலே அவ்வளோ பெரிய அக்கறை. 51% தேசிய அளவில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிறது 27% அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அதில் வந்து 13-14% தான் வந்து பட்டியல் இனத்தவருக்கு, மற்றபடி நம்மளாம் முன்னேறிட்டோம்னு சொல்கிறது தான் வெற்று கூச்சல் என்று அவர் வந்து பேசுகிறார். இந்த வெற்று கூச்சல் என்று இவர் வந்து சொல்வது வந்து எதை சொல்கிறாங்க, 1928ஆம் ஆண்டு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், ஆங்கில இந்தியர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு இடஒதுக்கீடு என்கிற வகுப்பாரி உரிமை என்பதை வந்து நீதி கட்சி தான் முதல் முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. திண்டாமல் ஒழிப்பு முன்னணி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து அந்த செல்லக்கண்ணு மற்றும் சாமுவேல்ராஜ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் சராசரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற சராசரிங்கிறது வந்து தேசிய அளவிலான சராசரி, அதுவும் தப்பு, பொய்யானது என்ற ஒரு புள்ளிவரத்தை சொல்லி
நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இதை இந்த இந்த கருத்தை அல்லது இந்த புலிவர்த்தி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். தமிழ் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேசிய அளவில் வந்து சராசரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து முழுக்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தான் முழுக்க முழுக்க அது உயர்கல்வியில் வந்து அதிகமான அளவும் பள்ளிக்கல்வியில் ரொம்ப மிக அதிகமான தேர்ச்சியும் இங்கே தான் வந்து அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதை முழுக்க மறைத்து விட்டு இவர் ஏதோ புதுசாக ஒரு கணக்கெடுத்த மாதிரியும் இவர் வந்து சொல்கிறார். இவர் எப்படி இந்த கணக்கெடுத்தார், யார் இவருக்கு இப்படியெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, அல்லது எழுதி கொடுக்குற அளவுக்கு வந்து யார் இவரை தூண்டி வச்சு இப்படி பேச வைக்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப பெரிய மர்மமாகவே இருக்குது. அதே தான் மர்ம கதை மன்னர் மாதிரி இவர் வந்து திடீர்னு பேசுகிறதும், அப்புறம் போய் நான் சனாதன தர்மம் இருக்கிறது, நம்ம வந்து ஜீவு போப்பு வந்து திருக்குறளை வந்து தப்பாக சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லியிருக்கூடாது அப்படி சொல்லியிருக்கணும், நான் 20 புத்தகத்தை வந்து நான் படித்தேன், ஏற்கனவே 20,000 புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு சொல்லியும் 2,00,000 எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு. அவருக்கு அண்ணம்புலருக்கு வரும் அது மாதிரி தான் வந்து பேசிகிட்ருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சவருக்கும் ஆர்என் ரவி அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒன்று, நீங்கள் வந்து அரசாங்கத்திற்கு வந்து முட்டுக்கட்டை போடாமல் அவர் என்ன சொல்கிற அரசாங்கம் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கான வேலை என்னமோ அதை பாருங்கள். எத்தனையோ மசோதாக்கள் இருக்குது, இப்போ தான் வந்து ஆன்லைன் கையெழுத்து போட்டிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதையெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு நேரம் இல்லை. இந்த சராசரி விவகாரம்னு சொல்லி தப்பு தப்பான ஒரு புலி வரத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் தேசிய அளவில் வந்து சராசரியை விட சொல்லக்கூடிய சதவீதம் வந்து 51 மொத்தமாக, அதில் வந்து 27.4 வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் பட்டியலத்து மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் இருக்கிறோம் குறைவாக இருந்தாலும் கூட மற்றெல்லாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு ரீச் ஆகணுமோ அந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், ஆபியை பாருங்கள், மத்திய பிரதேசம், பீகாரை பாருங்கள், இவர் எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த மாநிலங்கள்லாம் பாருங்கள். இவர் எந்த மாநிலத்தில் பிறந்தாரோ அந்த மாநிலத்தில் ஒப்பிட்டாலும் அதிகம். அசாமில் இவர் வந்து இருந்தார் இல்லைங்களா, அங்கே எப்படி எந்த அளவில் இருக்கிறது, அதையெல்லாம் வச்சு பேசிட்டு சொன்னால் சரி. தன்னுடைய பெயர் தினம் தினம் வந்து பத்திரிகையில் வர வேண்டும், அது எப்படி வந்தாலும் சரி, அது தப்பாக வந்தாலும் சரி, சரியாக வந்தாலும் சரி, ஆனால் தன்னுடைய பெயர் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்து நம்மளை வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மக்கள் உங்களை வந்து நல்ல செய்கைகள் மூலமாக ஞாபகத்தில் வச்சுக்கணுமே தவிர, ஒரு தப்பு தப்பான புள்ளி விவரங்களை சொல்லி அதன் மூலமாக ஞாபகத்தில் வந்து வைத்து கொண்டிருப்பது என்பது எந்த வகையில் வந்து நியாயம் என்பது ஆர்என் ரவியர்கள் தான் வந்து அதை வந்து சொல்லணும். இன்றைக்கு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ராஜ்பவன், இந்த ராஜ்பவனில் இருக்கக்கூடிய இந்த சொகுசான வாழ்க்கை, இந்த வசதி வாய்ப்புகள், அங்கே எவ்வளவு பட்டியல் ஜாதி பணியாளர்கள் இருப்பாங்க, அந்த பணியாளர்கள் எவ்வளோ இருக்காங்க என்பதெல்லாம் அவர் தான் சொல்லணும். அந்த கணக்கை அவர் சொல்லணும். குறிப்பாக சமையலறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, சமையலறையில் வந்து யார் வந்து செய்கிறாங்க, எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் அசைவம் சாப்பிட்றாரா, அசைவம் சாப்பிட்ற இடத்துக்கு அங்கே இருக்கா, கவர்னராக பிரபுதாஸ் பால்பாய் பட்வாரின்னு ஒருத்தர், பிபி பட்வாரின்னு எம்ஜிஆர் பேரில் ஒருத்தந்தார், அவர் இருந்த காலத்தில் யாரும் அசைவம் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். திடீர்னு ஒரு நாள் வந்து இரவில் வந்து டப்பு டப்புன்னு சத்தக்கிறவருடைய பாத்ரூமில் என்னன்னு சொல்லி போய் பார்த்தா யாரோ ஒரு வயசான தாத்தா வந்து துணித்து வச்சுருக்காரு. எங்கள் கவர்னர் போயிட்டு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருங்க பார்க்குறாங்க, நான் தான்ப்பா கவர்னரு, நான் துணித்து வச்சுருக்கேன் போகிறேன். அந்தளவுக்கு காந்திவாதியாக இருந்தாங்க அவங்களாம். அந்த இடத்துல வந்து இருந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்ட இடத்துல இவர் உட்காந்து எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுபவித்து கொண்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாமே தமிழ்நாட்டு, ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நம்ம மக்கள் வந்து புறந்தள்ளி தான் இருக்கோம், புறந்தள்ளுறாங்க, வேறு வழி இல்லை என்று இருக்கவங்க வந்து அவர் ஆளுநராக போட்டாங்களே என்பதற்காக கொடுக்குற மரியாதையை தவிர தனிப்பட்ட ஆர்என் ரவிக்கு வந்து தனிப்பட்ட மரியாதை எந்த வகையிலும் இல்லை. இனிமேல் வந்து இப்படிலாம் புள்ளி விவரங்களை தப்பு தப்பாக கொடுத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படக்கூடிய இந்த பாதையிலே ஒரு செல்ல போகிறாரா, இல்லை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சரியான அளவு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்க போகிறாரு காலம்தான் பதில் சொல்ல, அது அவர் வந்து போட்டி அரசாங்கம் நடத்தாமல், போட்டி அரசாங்கம் நடத்துவார். இந்த போட்டி அரசாங்கம் நடத்துறதுக்குங்களே ஜெயலலிதா இருந்த உடனே அப்போ வந்து இவர் இருந்தார் துணை ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற வெங்கைய நாயுடு கோட்டையில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்படியெல்லாம் செய்ய முடியல திமுக ஆட்சியிலங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம். அதற்காகத்தான் இப்படிலாம் புள்ளி தவறான புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்கறது, சனாதனத்தை பற்றி பேசுறது, ஜிவி போப்பு வந்து திருக்குறளை பற்றி பேசுறது, அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்கிறது. இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து எழுத்தாக இருக்கணும், அச்சு எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கொண்டு வந்தது வந்து கிறித்தவர்களுடைய
கிறிஸ்தவருடைய தமிழ் தொண்டு என்பது வந்து மிக அளப்பரிய ஒரு தமிழ் தொண்டு. எப்படி சமணர்கள் தொண்டு செய்தார்களோ, பௌத்தர்கள் தொண்டு செய்தார்களோ, வைணவர்கள் தொண்டு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சமணர்களுடைய தமிழ் தொண்டும் இருக்கிறது. அதையெல்லாம் மறைக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய தமிழ் தொண்டும் இருக்குது. இதையெல்லாம் மறைக்கக்கூடிய வகையிலே இவங்க வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் மிக புறந்தள்ளக்கூடிய வெறுக்கத்தக்க ஒரு பேச்சு. இந்த வெறுப்பான பேச்சு வந்து ஆளுநர் வந்து கைவிட்டு ஒரு நல்ல பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார். அதை வந்து செய்யணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.